Hi, welcome to my channel. இன்னைக்கு நம்ம broccoli gravy எப்படி செய்யறது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கறதுக்காக வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம தண்ணியை சூடு பண்ணிட்டு அதல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கிற broccoli-ய நம்ம இந்த தண்ணியில சேர்த்து ஒரு நிமிஷம் வரைக்கும் விட போறோம். நான் ஒரு broccoli எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கலாம். இப்ப இது நல்லா கொஞ்ச நேரம் கலந்துக்கலாம். இப்ப இந்த தண்ணியிலேயே இது வந்து பாதி அளவுக்கு வெந்துரும். இப்ப தண்ணியை வடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நாம இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்து அதுல சோம்பு, பட்டை, அன்னாசிப்பு, மராட்டி மொக்கு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி பூண்டு சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிட்டு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். அந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்க வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கனதுக்கு அப்புறமா ரெண்டு தக்காளி பொடியை வெட்டி சேர்த்துறேன். தக்காளி வதங்கறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதோட இது கூட கிரேவி திக்கா வரக்காக முந்திரி, பாதாம் ரெண்டுமே நான் சேர்க்கறேன். பாதாம் வந்து உங்களோட ஆப்ஷன் தான், வேணா சேர்த்துக்கலாம். முந்திரி அதிகமாக சேர்க்கற அளவுக்கு கிரேவி திக்கா வரும். அது ஆறுனதும் அதை அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக பேனில் நெய் வீட்டுட்டு அதில் ஒரு பிரியாணி இலை மட்டும் சேர்த்துட்றேன். அடுத்ததாக அரைச்ச அந்த கிரேவியை அப்படி இதில் ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து நம்ம கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம broccoli இதில் சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம இதில் தேங்காயெல்லாம் சேர்க்காதனால முந்திரி எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு ரொம்பவுமே சூட்டபிளான கிரேவினா நம்ம இந்த broccoli கிரேவியை சொல்லலாம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் கேவி ஈஸி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.